हेलो स्टूडेंट्स இந்த வீடியோல நம்ம नीट அண்ட் ஜேஇ கெமிஸ்ட்ரி 11th அண்ட் 12th கெமிஸ்ட்ரியில ஈஸட் ஐசோமரிசம் அந்த டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். ஈ அண்ட் இஸட் ஐசோமரிசம் அதுக்கு கான் இன்கோல் பிரலாங் ரூல்ஸ் அந்த ரூல்ஸ் படி தான் நமக்கு ஈ ஐசோமர் இஸட் ஐசோமர் சொல்ல முடியும். சரியா? சோ ஈ ஐசோமர்னா எப்படி சொல்றது, இஸட் ஐசோமர்னா எப்படி சொல்றது, ரைட்? சோ பிஃபோர் கோயிங் டு தட் அந்த ரூல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏனா இப்ப சிஸ் ட்ரான்ஸ் நான் प्रीवियस வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் இல்லையா? இப்ப இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது அப்படினா இதுல நாலுமே தான டிஃபரண்டா இருக்கு. இப்ப நம்ம இதுல எப்படி சிஸ் ட்ரான்ஸ் சொல்ல முடியும்? அதனால தான் ஈ இஸட் ஐசோமரிசம்க்கு போவாங்க. அதுல ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா இந்த கார்பன் கார்பன் பார்க்கணும். ஒரு கார்பன் எடுத்துக்கிறீங்க, ஒரு கார்பன்ல லோவர் பிரையாரிட்டி எது ஹையர் பிரையாரிட்டி எதுன்னு பார்க்கணும். அது எப்படி பார்க்க முடியும்? ரொம்ப சிம்பிள். அட்டாமிக் நம்பர் எதுக்கு ஜாஸ்தியோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ், அட்டாமிக் நம்பர் எதுக்கு கம்மியோ அதுக்கு செகண்ட் பிரெஃபரன்ஸ். அப்ப சிஎல் வந்து அட்டாமிக் நம்பர், ஹையர் அட்டாமிக் நம்பர். சோ திஸ் இஸ் ஹையர் பிரையாரிட்டி, தட் இஸ் ஹெச்பி. ஹையர் பிரியாரிட்டினாக்க இதுக்குதான் ஹையர் பிரியாரிட்டி, அண்ட் திஸ் இஸ் லோயர் பிரியாரிட்டி 1, 2 இப்படி நம்பரால மென்ஷன் பண்ணிக்கிறேன். சோ அதே மாதிரி இது HP, இட் இஸ் நதிங் பட் ஹையர் பிரியாரிட்டி. சோ நம்பர் 1, இது நம்பர் 2. சோ இப்ப நம்ம நம்பரை கம்பேர் பண்ணணும். ஓகேவா? சோ அடுத்த ஸ்டெப் பாருங்கப்பா. இஃப் த ரூல் 1 இஸ் ஃபெயில்ட், இப்ப நீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் பண்ணிக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். நம்பர் ரூல் 1 இஸ் ஃபெயில்ட், அது ஃபெயில் ஆகுற பட்சத்துல அந்த மாதிரி நம்மளால அட்டாமிக் நம்பர் கன்சிடர் பண்ண முடியாத போனப்ப என்ன பண்ணணும்? 1 is failed, then consider the atomic number of the next atom. இப்ப for example இங்க பாத்தீங்கன்னா கார்பன், இங்கேயும் கார்பன் இருக்கு, இங்கேயும் கார்பன் இருக்கு இல்லையா? எதுக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் நம்ம குடுக்கறது? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அடுத்த ஆட்டம பாக்கணும். இதுக்கு அடுத்த ஆட்டம் இங்க கார்பன் இருக்கு, இங்கேயும் கார்பன் இருக்கு, சேமா இருக்கு. இதுக்கு அடுத்த கார்பன் இங்கேயும் கார்பன் இருக்கு, இங்க கார்பன் இருக்கு. இதுக்கு அடுத்த ஆட்டம் இங்க கார்பன் இருக்கு. சோ சி கமா சி கமா சி, ஆனா இங்க சி கமா சி கமா ஹெச், புரியுதாப்பா? சி சி அது முடிஞ்சு போச்சு, அதை நம்ம பார்க்க வேண்டாம். ஆனா இங்க சி 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 இருக்கு, ஆனா இங்க சி சி ஹெச் இல்ல இருக்கு. அப்ப இதுதான் ஹையர் பிரியாரிட்டி, திஸ் இஸ் லோவர் பிரியாரிட்டி. அப்ப இங்க பாருங்க, எப்பயுமே ஹாலைடு எது கூட இருந்தாலும் ஹாலைடுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் நீங்க கொடுக்கணும், ரைட்? அப்ப திஸ் இஸ் நம்பர் 1 அண்ட் திஸ் இஸ் நம்பர் 2. சோ இது மாதிரி நம்பர் பண்ணும். சப்போஸ் மல்டிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா, இஃப் மல்டிபிள் பாண்ட் இஸ் பிரசன்ட் தென் கன்சிடர் தெம் ஆஸ் சி டபுள் பாண்ட் சி, இப்படி எடுத்துக்கணும். சி பாண்ட் சி, சி பாண்ட் சி எடுத்துக்கணும். சி ட்ரிபிள் பாண்ட் சி, சி சி இப்படி எடுத்துக்கணும். ஓகேவா? ஒரு ஒரு கார்பன் மூணு ட்ரிபிள் பாண்ட், மூணு கார்பனோட அட்டாச்சா இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கணும். அதே மாதிரி ஒரு நைட்ரி, ஒரு கார்பன் மூணு நைட்ரஜனோட அட்டாக் ஆயிருக்கு அப்படின்னு காமிக்கணும். சோ இங்கேயும் அதே மாதிரி தான். சோ அப்ப டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருந்ததுன்னா நீங்க அந்த எலமெண்ட்ஸை இப்படிதான் எடுத்துக்கணும். ஓகேவா? சரி, இப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? இப்ப இங்க கார்பன் இருக்கு. சோ கார்பன் இதுக்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட் கார்பன் கார்பன் இட் இஸ் சிமிலர், ஆனா இங்க ஆக்சிஜன் இருக்கு, டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இருக்கிறதுனால ஆக்சிஜன் கமா ஆக்சிஜன் போடுவோம். இங்கேயும் ஆக்சிஜன் கமா ஆக்சிஜன் கமா ஆக்சிஜன். ஏன் எப்படி போட்டிருக்காங்க? டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? அப்ப அந்த டபுள் பாண்ட் ஆக்சிஜன் நான் ரெண்டு ஆக்சிஜனா எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் தான் இந்த OH குள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கிறேன். ஆனா இங்க ஆக்சிஜன் கமா ஆக்சிஜன் ரெண்டு ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன் இருக்கு, டபுள் பாண்டால ரெண்டு ஆக்சிஜன் கன்சிடர் பண்ணிக்கிறோம், பக்கத்துல ஹைட்ரஜன். ஓகேவா? சோ அப்ப உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வரும். சோ ஆசிடுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வரும், ஆல்டிஹைடுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வரும். இங்க CN இருக்கு, இங்க NH இருக்கு. கார்பன் அதிகமா நைட்ரஜன் அதிகமா? நைட்ரஜன் 7, கார்பன் 6 அட்டாமிக் நம்பர். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி, தட் இஸ் ஹையர் பிரியாரிட்டி, திஸ் இஸ் லோவர் பிரியாரிட்டி. இஃப் ஐசோடோப்ஸ், ஐசோடோப்ஸ் இருக்குதுனாக்கா தென் ஐசோடோப்ஸ் ஆர் பிரசன்ட் தென் கன்சிடர் அட்டாமிக் வெயிட்,
அட்டாமிக் எது ஹெவியர் ஐசோடோப்போ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும். இது ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ், இது செகண்ட் பிரெஃபரன்ஸ். டிடேரியம் வந்து D2 இல்லையா? அப்ப இது ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ், இது செகண்ட் பிரெஃபரன்ஸ். லைக்வைஸ் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ், திஸ் இஸ் செகண்ட் பிரெஃபரன்ஸ். சரி, இத வச்சு நம்ம இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்கப்பா, சோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அயோடைன் புரோமின், எப்பயுமே ஃப்ளூரின் குளோரின் புரோமின் அயோடைன் இப்படிதான் வரும் ஹாலஜன் குரூப். அப்ப இதுக்கு தானே அட்டாமிக் நம்பர் ஜாஸ்தியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் அட்டாமிக் நம்பர், செகண்ட் அட்டாமிக் நம்பர், ஃபர்ஸ்ட் அட்டாமிக் நம்பர், செகண்ட் அட்டாமிக் நம்பர். புரியுதா? அதாவது எதுக்கு ஹெவியர் அட்டாமிக் நம்பர் இருக்கோ, அதிகமான அட்டாமிக் நம்பர் எதுக்கு இருக்கோ, அதுதான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். இந்த கார்பனுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த கார்பனுக்கு இது நம்பர் ஒன், இது நம்பர் டூ, இது நம்பர் ஒன், இது நம்பர் டூ. ஏன்னா குளோரின்க்கு தானே அதிகமான 17, இதுக்கு 9 தானே. அப்ப இந்த மாதிரி சோ 2 2 1 1 இப்படி கிராஸா இருந்துச்சுன்னா, ஆப்போசிட்டா மாறி மாறி இருந்துச்சுன்னா, This is called as E-isomer. Entagon னு சொல்வாங்க. ஓகேவா? Z னா zusamen, E னா entagon. அது ஷார்ட் EZ isomer அப்படினு சொல்வாங்க. ரைட். சோ அப்ப இதுல வந்து எப்படி பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும் இது நீங்க கண்டுபிடிக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம், இது அப்படியே பாஸ்ல வச்சுட்டு நீங்க இதுக்கெல்லாம் ஆன்சர் பார்த்துட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இப்ப நான் போடுறேன் பாருங்க. This is 1, this is 2. This is 1, this is 2. அப்ப இது ரெண்டும் சேமா இருக்கா? நம்பர் கம்பேர் பண்ணணும். 1 1 2 2 நம்பரை பார்க்கும் பொழுது சேமா இருந்ததுன்னா இட் இஸ் இசட் ஐசோமர். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா இ ஐசோமர், நம்பர் சேமா இருந்ததுன்னா இசட் ஐசோமர். இப்ப பாருங்கப்பா, இதுக்கு எது ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் வரும்? இங்க ஹைட்ரஜன் இருக்கு, இங்க கார்பன் இருக்கு. கார்பன் தானே அதிகம், அப்ப 1, இது 2. CH2CH3 இருக்கு, இங்க CH3 இருக்கு. இது ஹெவியர் குரூப். அப்ப இது 1, இது 2. அப்ப இது என்ன ஐசோமர்? திஸ் இஸ் இசட் ஐசோமர், திஸ் இஸ் இசட் ஐசோமர். ஓகே, அப்ப இது என்ன ஐசோமர்? 1 2 1 2. சோ உங்களுக்கு நம்பர் மாறி மாறி இருக்கா? அப்ப இது என்ன ஐசோமர்? இ ஐசோமர். ஓகே, சோ திஸ் இஸ் இ ஐசோமர். லைக்வைஸ் யூ சி ஹியர், இந்த குளோரின்க்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ், எப்பயுமே ஹாலஜனுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ், அல்கைலுக்கு செகண்ட் பிரிஃபரன்ஸ். இங்க ஹைட்ரஜனை விட அல்கைல் குரூப்புக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ், ஹைட்ரஜனுக்கு செகண்ட் பிரிஃபரன்ஸ். 1 2 1 2 நம்பர் மாறி மாறி இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. இந்த இன்னொன்னு கூட நீங்க சமயத்துல உங்களுக்கு மறந்துடும். அப்ப ஆப்போசிட்ல நம்பர் இருந்ததுனாக்கா இட் இஸ் இ ஐசோமர். ஆப்போசிட்ல நம்பர் 2 2 1 1 அப்படி இருந்தாலும் அது என்னது? இ ஐசோமர். இப்ப இதுக்கு பாக்கலாம். புரோமின்க்கு 1, இதுக்கு 2, அண்ட் தென் திஸ் இஸ் 1 அண்ட் திஸ் இஸ் 2. அப்ப என்ன ஐசோமர் இது? திஸ் இஸ் இசட் ஐசோமர். சேமா இருந்ததுன்னா இசட் ஐசோமர். இப்ப இங்க பாருங்க, புரோமின்க்கு 1, ஹைட்ரஜனுக்கு 2, குளோரின்க்கு 1, ஃப்ளூரின்க்கு 2. அட்டாமிக் நம்பர் எதுக்கு ஜாஸ்தியோ அதுக்குதான் நீங்க ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஜஸ்ட் அட்டாமிக் நம்பரை பார்க்கணும், அவ்வளவுதான். அப்போ 1 1 2 2 இருக்கு. சோ திஸ் இஸ் இசட் ஐசோமர். சோ இங்க 1, இங்க 2, அண்ட் லைக் வைஸ் திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 2. சோ அப்ப இதுவும் என்னதுதான்? இசட் ஐசோமர் தான். சோ இங்க அயோடினுக்கு 1, புரோமின்க்கு 2, குளோரின்க்கு 1, ஹைட்ரஜனுக்கு 2. சோ 1 1 2 2 நம்பர் சேமா இருந்தா இசட் ஐசோமர், நம்பர் பிரியாரிட்டி நம்பர் சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா இ ஐசோமர். இப்ப இந்த மாதிரி காம்பவுண்ட் வந்தா கொஞ்சம் நீங்க யோசிக்கணும். இப்ப இங்க கார்பன் இருக்கா, இங்க ஹைட்ரஜன் இருக்கு. இத அப்படியே பிரிச்சு எழுதிக்கோங்கப்பா. CHHCl, இங்க என்ன? COOH. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சேமா இருக்கு. ஓகே, செகண்ட் இங்க என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு. செகண்ட் இங்க என்ன இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு. அட்டாமிக் நம்பர் எதுக்கு அதிகம்? ஆக்சிஜன் தான் 8, இதுக்கு ஹைட்ரஜன் 1. அப்ப இதுக்கு தானே ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சோ திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 2. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சேமா இருந்தா செகண்ட் எலமெண்ட் பாருங்க, செகண்ட் எலமெண்ட்டும் சேமா இருந்தா தேர்ட் எலமெண்ட் பாக்கணும், தேர்டும் சேமா இருந்தா ஃபோர்த் பாக்கணும். சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு டேலி ஆயிடும் இல்லையோ ஒன்னு. சோ இங்க CH2 CH2 CH3, அண்ட் ஹியர் இட் இஸ் CH2 CH3. அப்ப ஹெவி, தட் இஸ் ப்ரொபைல் குரூப்புக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ்,
ஈத்தைல் குரூப்புக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். இது வந்து நீங்க அப்படியே பாத்துக்கலாம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது, செகண்ட் பிரியாரிட்டி. சோ திஸ் இஸ் இசட் ஐசோமர். சோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் பா. இங்க COOH, COOH, இதுல HHCl, கார்பன் கார்பன் சேமா இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, இங்க ஹைட்ரஜன் இருக்கு. எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், திஸ் இஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், அண்ட் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், திஸ் இஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். சோ மாறி மாறி இருந்துச்சுனாக்கா இட் இஸ் இ ஐசோமர். டென்த் ஒன் பாருங்க, CBr3. அப்ப CBr, Br, Br னு வருமா? இங்க CH, H, I னு வருமா? அப்ப எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், திஸ் இஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். இங்க H இருக்கு, இங்க கார்பன் இருக்கு, பெரிய ஆல்கைல் குரூப் இருக்கு. சோ 1, இது 2. சோ நம்பர் சேஞ்ச் ஆயிருந்ததுனா இட் இஸ் இ ஐசோமர். இதுல ஈத்தேலுக்கு 1, ஹைட்ரஜனுக்கு 2. திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 2. அப்ப இது என்ன ஐசோமர்? திஸ் இஸ் இசட் ஐசோமர். இது நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா, நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வரும்? இங்க CHC வந்துருச்சு, ஆனா இங்க CH2 இருக்கு. அப்ப இது ஐசோ குரூப்புக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அண்ட் திஸ் இஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். எப்பயுமே ஹாலைட் குரூப்புக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அண்ட் திஸ் இஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, சோ நம்பர் சேமா இருந்தா என்ன சொன்னா நானு? நம்பர் சேம் சேமா இருந்ததுனாக்கா இட் இஸ் இசட் ஐசோமர். இப்ப ஐசோடோப்ஸ் இருக்கு, இதை எப்படி நீங்க நம்ப, இப்ப எப்படி நம்ப இசட் ஐசோமர்ஸ் இதுக்கு சொல்றது? ஓகே, சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஏன்னா டி டூ ஹைட்ரஜன் தான் 2, கம் அதாவது லோவர் ப்ரியாரிட்டி. புரோமோ குரூப்புக்கு 1, குளோரோ குரூப்புக்கு 2, 1, 1, 2, 2. இதுவும் என்னதுதான்? இசட் ஐசோமர். நான் இத்தனை எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்லா மெமரைஸ் ஆயிடும். இது எப்படி சால்வ் பண்றது, இ அண்ட் இசட் ஐசோமர்னா எப்படி வருதுன்றத பேசிக் உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்க CHO இருக்கு, இதை பிரிச்சு போட்டுருங்க, CHHOH போட்டுருங்க. அப்ப என்னப்பா வரும்? சி சேமா இருக்கு, HH சேமா இருக்கு, இங்க ஆக்சிஜன் இருக்கு, இங்க ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் செகண்ட் ஒன், லைக் வைஸ் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் திஸ் இஸ் செகண்ட். சோ அப்ப இது என்னது? இசட் ஐசோமர். 14th ஒன் இஸ் ஆல்சோ இசட் ஐசோமர். ஓகே, இதுல எக்ஸாம்பிள் பாக்கலாம். CHHOH, இங்க கார்பன் ஆக்சிஜன் இருக்கு. சோ ஆக்சிஜன் தானே அட்டாமிக் நம்பர் 8, ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6 தானே. அப்ப 2 ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பாருங்க, அது சேமா இருந்தாதான் நம்ம அடுத்ததுக்கே போனோம். இங்க நைட்ரஜன் இருக்கு, இங்க கார்பன் இருக்கு, நைட்ரஜன் தான் 7, கார்பன் 6. சோ 1, 2, 1, 2 னா இட் இஸ் இசட் ஐசோமர். இதுல பாருங்கப்பா, கார்பன் இது வந்து மீத்தேல் குரூப், திஸ் இஸ் ஐசோ குரூப். அப்ப திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், திஸ் இஸ் அல்கைல, எது மேக்ஸிமம் அல்கைலோ அப்படியே நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. ப்ரொப்பைல் ஈத்தைல் இருந்தா ப்ரொப்பைலுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, ஈத்தைல் மீத்தைல் இருந்தா ஈத்தைலுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. இதுல நைட்ரஜன் கார்பன் இருக்கு, சோ நைட்ரஜனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், கார்பனுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்ப 1, 1, 2, 2 இருந்தா இட் இஸ் இசட் ஐசோமர். இதுல பாருங்கப்பா, இட் இஸ் CHO, இங்க COOH. எது வரும்? இங்க கார்பன் கார்பன் சேமா இருக்கு, இங்க ஆக்சிஜன் இருக்கு, இங்க ஹைட்ரஜன் இருக்கு. எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க? இதுக்கு தானே கொடுக்கணும், ஆக்சிஜன் தானே இருக்கு, அதுக்கு தானே 8, ஹைட்ரஜன் லீஸ்ட் ப்ரியாரிட்டி தானே. அப்ப இது நம்பர் 2. நீங்க ப்ரியாரிட்டி ப்ரியாரிட்டின்னு மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை, இந்த மாதிரி கண்டுபிடிச்சாலே போதும். சோ இங்க மீத்தேல் குரூப்புக்கு 1, ஹைட்ரஜனுக்கு 2. சோ 1, 2, 1, 2 இருந்தா இட் இஸ் என்னது? இ ஐசோமர். இட் இஸ் இ ஐசோமர். ஓகேவா? சரி, 18th ஒன் பாக்கலாம். சோ இதுல பாருங்கம்மா, ICLCL இப்படி இருக்கு இல்லையா, இதுல ஓ இருக்கு, சிஎல் இருக்கு, சிஎல்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ஓஹெச்க்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். லைக் வைஸ் அயோடின்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், புரோமின்க்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்ப இது என்ன ஐசோமர்? திஸ் இஸ் இசட் ஐசோமர். ஓகே, சோ இங்க ஆக்சிஜன் இருக்கு, இங்க கார்பன் இருக்கு. ஃபர்ஸ்ட் எலமெண்ட பாருங்க, ஃபர்ஸ்ட் எலமெண்ட பாருங்க, 1, 2.
அதே மாதிரி ஹாலஜன் 1 ஆக்ஸிஜன் கம்மி தான் இது 17 இது ஆக்ஸிஜன் ஒரு ஒரு எலிமெண்டா பாருங்க கம்பைன் பண்ண கூடாது 1122 னாக்க இட் இஸ் இசட் ஐசோமர் லைக்வைஸ் யூ see ஹியர் குளோரின்க்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் திஸ் இஸ் செகண்ட் பிரெஃபரன்ஸ் லைக்வைஸ் சாரி ஆக்ஸிஜனுக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கார்பனுக்கு செகண்ட் பிரெஃபரன்ஸ் அப்ப இது இசட் ஐசோமர் புரியுதாப்பா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வெஜிட் ஆசிட் ஃபார்முலாவை எப்படி ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவா கன்வெர்ட் பண்றது அப்புறம் ஆர்எஸ் ஐசோமர் அதெல்லாம் பார்க்கலாம் ஓகே சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ